श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अग्रे मुरारेररविन्दपीठे हरित्करीन्द्रैरभिषिच्यमानाम् अवेक्ष्यपुत्रीमखिलेश्वरीं त्वाम् आनन्दसिन्धौ निममज्जसिन्धुः अग्रे मुरारेः अरविन्दपीठे हरित्करीन्द्रैः अभिषिच्यमानाम् अवेक्ष्य पुत्रीम् अखिलेश्वरीम् त्वाम् आनन्दसिन्धौ निममज्ज सिन्धुः என்று பதச்சேதம். பிராதுர்பாவஸ்தபகத்தில் சமுத்திரராஜன் அடைந்த ஒரு பெருமையை சாதிக்கிறார். லக்ஷ்மியுடைய அவதாரமானதுனால அவன் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை அடைந்தான் என்று சொல்லுகிறார். ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பிரஷன், ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். முராரேஹே அக்ரே, முராரியான பெருமாளுடைய எதிர, ஏன்னா கல்யாணத்துல எதிர இருப்பா. அரவிந்த அக்ரே, அரவிந்த பீட்டே, தாமரையினுடைய பீட்டத்தில் அவள் பிறந்த இடம், அப்படியே தாமரையினுடைய ஒரு பீட்டத்து மேல எழுதிருக்கா. அப்ப ஹரித்கரீந்திரைஹி, ஹரித் கரீந்திரைஹி, ஹரித்னா திக்கு, திக்கஜங்கள்னு அர்த்தம். ஹரித் அப்படின்னா திக்குன்னு அர்த்தம், திசைகள், டைரக்ஷன். ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிற கஜங்கள் அதெல்லாம் அஷ்ட திக்கஜங்கள். ஹரித் கரீந்திரைஹி, ஹரித் என்கிற ஹரித் திக்குகளுடைய கஜா கஜேந்திரங்கள். என்ன கஜம்னா? சாதாரண கஜன், ஒவ்வொன்றும் ராஜா, கஜங்களுக்குள்ள ராஜா மாதிரி சிரேஷ்டமான. கஜேந்திரைஹி அபிஷிச்சியமானாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் அவள். அபிஷிச்சியமானாம் யார் அவள்? இன்னும் அகிலேஸ்வரீம், அகிலேஸ்வரீம் எல்லாருக்கும், எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரி அவள் தான். அகிலேஸ்வரீம் புத்ரீம், உன்னுடைய மகளுமான, துவாம் மகளுமான, துவாம் உன்னை, ஹே தாயாரே, ஹே முராரே, ஹே தாயாரே, அர முராரே, ஹே அக்ரே அரவிந்த பீட்டே ஹரித்கஜேந்திரைஹி அபிஷிச்சியமானாம் அகிலேஸ்வரீம் துவாம் உன்னை அவேக்ஷிய பார்த்து, புத்திரியான உன்னை பார்த்து, புத்திரியும் துவாம் அவேக்ஷிய அப்படி பார்க்கறான். ஏன்னா என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும், பா பெருமாள் எதிர உட்காந்து அபிஷேகம் மாறுது, அடுத்தது கல்யாணம் தான் அப்படின்றத நினைச்சு பார்க்கச்ச அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு. எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, எல்லாரும் சாதாரணமா என்ன சொல்லுவா, அவர் வந்து அவர்பா என்னப்பா அவருக்கு என்ன சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல், சமுத்திரத்துல ஆனந்த சமுத்திரத்துல முழுகியிருக்கார் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவர் வஸ்துதா இவரே சிந்து, இவரே சமுத்திரன், இவர் ஆனந்த சிந்தவு நிம மத்திய சிந்து அப்படின்னா தான் விசேஷமே தவிர, சாதாரண மனுஷன் ஆனந்த கடலில் முழுகினான்னு சொன்னா பெரிய விசேஷம் இல்லை. இந்த சமுத்திரராஜனே இன்னொரு ஆனந்த கடலில் முழுகினான்னு சொன்னதான் விசேஷம். அதனால ஆனந்த சிந்தவு நிம மத்திய சிந்து அப்படின்னு ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன். சிந்துஹூ சமுத்திரராஜன் ஆனந்த சிந்தவு நிமமச்ச, ஆனந்த ஆனந்தமாகிற ஒரு சமுத்திரத்தில் சாதாரண இந்த சமுத்திரராஜன் தீர்த்தமாடினான் அப்படின்னு சொல்றார். இது சாதாரண ஜனங்களுக்கு சொல்ற எக்ஸ்பிரஷன் தான் இது. ரொம்ப நல்ல சந்தோஷத்துல திளைக்கிறான்பா அப்படின்வா. அந்த மாதிரி இவர் ஆனந்த சிந்தவு சிந்துஹு நிமமச்ச முழுகியது, ஆனந்த கடலில் சமுத்திரராஜன் முழுகினான் அப்படின்னு சொன்னதான் அது சமுத்திரராஜனுக்கு ஒரு அழகு. சமுத்திரராஜனுக்கு இன்னொரு பெரிய சமுத்திரம், அதை காட்டிலும் பெரிய சமுத்திரத்தில் போய் அவன் முழுகினான்னு சொல்ற மாதிரியா. சோ ரொம்ப சுலபமான ஸ்லோகம். முராரேஹே அக்ரே அரவிந்த பீட்டே ஹரித்கஜேந்திரைஹி ஹரித்கஜ அகரீந்திரைஹி அபிஷிச்சமானாம் புத்ரீம் துவாம் அவேக்ஷிய, துவாம் அவேக்ஷிய அகிலேஸ்வரீம் புத்ரீம் துவாம் அவேக்ஷிய, தன்னுடைய பெண்ணானவள் அகில லோகத்துக்கும் ஈஸ்வரி வாழ், ஈஸ்வரியாக போகிறாள் காணும் என்று ஒரு பெரிய மகத் சந்தோஷத்துடன் கூட ஆனந்த சிந்தவு நிமமஜ சிந்து, ஆனந்தமாக கடலில் தான் நிமமஜ முழுகினான், சமுத்திரமே ஆனந்த கடலில் முழுகினார். சோ இந்த இது வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவா இந்த ஸ்லோகத்தை, வித்வான்கள்லாம். அது ஒரு தடவை ராமானுஜன் சுவாமி பெங்களூர்ல எழுதிருக்கார், சிடாக் ராமானுஜன் சுவாமி அப்படின்னு பேசிட்டு இருக்கு, அவர் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணார்னா அழகான எக்ஸ்பிரஷன் பாருவோம் அப்படின்ட்டு அடையினோம். அந்த சமயத்துல ஸ்லோகம் நுட்டுவா இருந்ததுனால அதை சொல்லி காமிச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால எல்லாரும் எல்லா வித்வான்களும் ரசிச்ச ஸ்லோகம் ஆனந்த சிந்தவு நிமமஜ சிந்து. பிரசபமுததி கன்யே பஷ்யதாம் தெய்வதானாம் பரம புருஷ வக்ஷ பீட மாடவ கதாஸ்துவம் ச
சகதைதமேனஸ்வைரகேலௌ சதீனாம் நகலுனிஜ சிசூனாம் சந்நிதிர்விரிடஹேத்துஹு பிரசபம் உததி கன்யே பஷ்யதாம் தெய்வதானாம் பரமபுருஷவக்ஷஃபீடம் ஆடௌ கதாஹ த்வம் சஹ தைததமேன ஸ்வைரகேலௌ சதீனாம் ந கலு நிஜசிசூனாம் சந்நிதிஹி விரிடஹேதுஹு. ஸ்லோகம். ஜலதி கன்யே சமுதிர குமாரியே என்று விழி. ஏ ஜலதி கன்யே பிரசவம் உததி கன்யே. உததி கன்யே உததினாலும் சமுதிரம் தான். உததி கன்யே தேவதானாம் பஷ்யதாம் தேவதைகள் பார்த்து கொண்டே இருக்கும் போது. பஷ்யதாம் தேவதானாம் புரஹனர் தேவதைகள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பரம புருஷ பக்ஷ பீடம் பரமபுருஷனுடைய வக்ஷஸ்தலத்தை துவம் நீ பிரசபம் தானாகவே சென்று ஆடவு கதாக அங்கு போய் சேர்ந்தாய். அதாவது என்னைக்குமே அதாவது ஆசைப்பட்டு வர பெண் அதே மாதிரி தானே ஆசைப்பட்டு வர கவிதை இது ரெண்டு விசேஷம்னு சொல்லுவா. ஸ்வயமாகதா வரா வனிதா என்ன அப்புறம் கவிதா செய்வ ஸ்வயமே வாகதா வரா வனிதா கவிதா செய்வ ஸ்வயமே வாகதா வரான்னு ஸ்லோகம். தானே வந்து சேர்ந்துட்டாதான் அழகு. அதனால இவ என்ன பண்ணா துவம் பிரசபம் வலுக்கட்டாயமாக போய் அவருடைய வக்ஷஸ்தலத்தில் போய் அமர்ந்தாய். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சில இல்லை சாதிக்கிற என்ன தைத்தமேன சக தனக்கு ரொம்ப பிடிச்ச காதலன் நான கணவனுடன் சதீனாம் நல்ல குலப்பெண்களுக்கு ஸ்வைரகேலவும் நிஜ நிஜ சிசூனாம் சந்நிதிக்கு தன்னுடைய விளையாட்டுல தன்னுடைய ஸ்போர்ட்ஸ்ல ஹஸ்பண்டோட இருக்கிற விஷயத்துல நிஜ சிசூனாம் சந்நிதிக்கு தன்னுடைய குழந்தைகள் பக்கத்துல இருக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய பிரதிபந்தகம் ஆயிடாது. அது ஒன்றும் ஒரு லஜ்ஜைக்கு ஹேத்து ஆயிடாது. அதனால இவெல்லாம் பார்த்துட்டே இருக்கா லக்ஷ்மி எப்படிதான் அவளுடைய வக்ஷஸ்தலத்துல போய் உட்காண்டான்னு நினைச்சுக்காதீங்கோ. இதெல்லாம் குழந்தைகள் தானே அவளுக்கு. குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கச்சா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சின்ன குழந்தையா இருக்கச்சா அவ விளையாடிட்டு இருந்தா அவளும் லீல பண்ணா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் சந்நிதி விரிடஹேத்துக்கும் நகலும் அந்த நிஜசிசுனாம் சந்நிதி அதாவது நல்ல குலப்பெண்களுக்கு ஸ்வைரகேலவு தான் இஷ்டப்படி தன்னுடைய ஹஸ்பண்டோட விளையாடுற சமயத்துல நிஜ சிசுனாம் சந்நிதி தன் குழந்தைகளுடைய இருப்பானது அருகில் இருத்தல் விரிடஹேத்துகு நகலு அது ஒன்றும் லஜ்ஜைக்கு காரணமாகாது இல்லையா என்று இந்த ஸ்லோகமானது முடியும். அதி உததி கன்யே அது 500 வருஷத்துக்கு முன்ன எக்ஸ்பிரஷன் இந்த காலத்துல சொன்ன ஒத்துக்க மாட்டாளோ. தேவதானாம் பஷ்யதாம் பரமபுருஷ வக்ஷஃபீடம் த்வம் பிரசபம் ஆடவு கதாக அது ஒரு ஸ்டேட்மெண்ட். உததி கன்யே தேவதானாம் பஷ்யதா பஷ்யதாம் தேவதானாம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து கொண்டிருக்கும் போது பரமபுருஷ வக்ஷஃபீடம் த்வம் பிரசபம் ஆடவு கதாக தைத்ததமேன சக ரொம்ப பிடிச்ச ஹஸ்பண்டோட அதாவது பிடிச்ச ஹஸ்பண்ட் பிடிக்காத ஹஸ்பண்ட்லாம் இருக்குன்னு சொல்ல வரல நான். தைத்ததமஹா அப்படின்ற தமப்பிரத்தையும் அந்த அர்த்தத்தை சொல்லும். ரொம்ப பிடிச்சவா இருக்கிறதுக்குள்ள ரொம்ப பிடிச்சவா யாரோ அவளை தானே கல்யாணம் பண்ணிப்பா. 10 பேர் இருக்கா இவ பரவாயில்ல ஹீ இஸ் ஓகே அவன் ஓகே இவர் ஓகே எல்லாரும் ஓகே ஆனா யாரோ ரொம்ப பிடிச்சவர் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பா. அதனால தைத்ததமேனன்ற சொல்றமானது வந்து ஏன்னா பகுஷ்வேகா அந்நியத்தமான்னு தமப்பிரத்தியம் வந்துன்னா 10 பேர் இருந்தா அது நடுவில் ஒருத்தரை தானே சொல்ல முடியும்னு கேள்வி இருக்கு. அந்த அதுக்காக சொல்றேன் செலெக்ஷனுக்கு முன்னா 10 பேர்ல இருந்து ஒத்தரை செலக்ட் பண்ணியிருக்கா அது பெருமாள் அப்படின்னு அர்த்தம். தைத்ததமேன சக சதீனாம் ஸ்வைரகேலவு குலப்பெண்களுடைய விளையாடும் விளையாட்டானது விளையாட்டு விஷயத்தில் நிஜசிசுனாம் சந்நிதி தன்னுடைய சின்ன சின்ன குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிறது ஒன்றும் விரிடஹேத்துகுன பவதி அது லஜ்ஜைக்கு காரணமாவதில்லை அல்லவா என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ரொம்ப சிம்பிள் தான் ஸ்லோகம். உததி கன்யே பஷ்யதாம் தேவதானாம் பரமபுருஷ வக்ஷஃபீடம் த்வம் பிரசவம் ஆடவு கதாக தைத்ததமேன சதீனாம் ஸ்வைரகேலவு சத்யாம் கேலவு சதி நிஜசிசூனாம் சந்நிதிகி விரிடஹேத்துகு ந பவதி கலு ந கலு பவதி அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும் ஸ்லோகத்தை. அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்க கலித கலச சாகரோர்மி கந்தம் கமபி முகுந்த மக கலிங்க ஜீவம் கனக சுகிருத பூஷயத்தவாபாவிதிர தீவரணே சரஸ்வதீவ என்று அடுத்த ஸ்லோகம் இன்னொரு தடவை வாசிக்கிறேன்.
சலித கலச சாகரோர் மிகங்கம் கமபி முகுந்த மகா சலிந்த ஜௌகம் கலிந்த ஜௌகம் கலிந்த ஜௌகம் அது கலிந்த ஜௌகம் ஓகம் கனக சுகத பூஷயத்தவாபா விதத்திரீவரமே சரஸ்வதீர என்று சொல்லம் கலித கலச சாகரோர்மி கங்கம் ஒரு பதம் கமபி கம் அப்பின்னு பிரிச்சுக்கலாம் கமபின்னு முகுந்த மகிந்த கலிந்த ஜௌகம் முகுந்த மகிந்த ஜௌகம் ஒரே பதம் கனக சுகிருத பூஷய அப்படின்னு ஒரு பதம் தவ அண்ட் ஆபா விததி அதீவ ரமே சரஸ்வதி இவ அப்படின்றதாக அதீவ கூட அதி பிளஸ் இவன்னு பார்த்து பிரிக்கலாம் ஆனா ஜென்ரலா அது ஒரு அதீவன் ஒரு பதமா வச்சுட்டாலும் நல்லது இன்னொரு தடவை பதம் பிரிக்கிறேன் கலித கலச சாகரோர்மி கங்கம் கமபி முகுந்த மகிந்த ஜௌகம் எப்படி பிரிக்கணும் கலித கலச சாகரோர்மி கங்கம் ஒரு பதம் கமபி ஒரு பதம் முகுந்தர முகுந்த மகிந்த ஜௌகம் ஒரு பதம் கனக சுகத பூஷயத்து தவ ஆபா விததி அதீவ ரமீ சரஸ்வதி இவ அப்படின்னு பார்த்தோம் அர்த்தம் பார்க்கலாம் ரமே அப்படின்னு சம்போதனம் கலித கலச சாகரோர்மி கங்கம் அதாவது பார்க்கல் அலையானது கலித கலச சாகரோர்மி கங்கம் அந்த பார்க்கடல் அலையும் கங்கையோட கலந்த மாதிரியாக ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சன்னிவேசம் முகுந்தமாக கலிந்த ஜௌகம் அதாவது பெருமாளுடைய தேஜஸ் என்கிற ஒரு யமுனை வெள்ளத்தோட சேர்ந்திருக்கு பெருமாளுடைய நிறம் கருப்பு அதனால கருப்பா இருக்கிறது எப்படிதான் தெரியுதுன்னா முகுந்தனுடைய தேஜஸ் ஆகிற யமுனை நதி அப்புறம் அதுக்கு முன்ன பார்க்கடலாகிற அலைகளோட ஒப்பு இருக்கிற கங்கையினுடைய கங்கை அந்த கங்கையானது ஏதோ ஒரு இன்னொரு கலிந்த ஜௌகம் முகுந்த மகா முகுந்தனுடைய தேஜஸ் என்கிற கலிந்த நதியுடன் சேர்ந்து கனக சுகிருத கனக சுகிருத்து அதாவது தங்கத்தோட ஒரு நட்பு கொண்ட ஒரு மாதிரியாக கனக சுகிருத்து மாதிரி இருக்கிற தவ உன்னுடைய ஏன்னா இதுக்கு அவளுடைய தேஜஸ் எப்படி மின்ற பொன் மாதிரி இருக்கான் தப்தஸ்வராபா அப்படி தப்தஸ்வரம்னுட்டு கார்த்தஸ்வரம் அப்படின்ட்டு தங்கத்துக்கு பேர் அந்த மாதிரி கார்த்தஸ்வராபா அப்படின்னு சொல்லுவான் அப்படியே தக தக தகன்னு மின்ற திருமை தாயாருடைய திருமை ஸோ இப்ப மூணு கலர் ஆயிடுச்சு பார்க்கல் நாள்ல வெள்ளை முகந்தனுடைய தேஜசாகர யமுனை வெள்ளம் கருப்பு அடுத்தது தங்க நிறம் கொண்ட கனக சுகுல் தவ ஆபாயே தாயாருடைய அந்த ஆபா வித்ததி காந்தியினுடைய விஸ்தாரம் இதெல்லாம் சேர்ந்து சரஸ்வதி போல சரஸ்வதி நதி இந்த ரெண்டு கங்கையோடையும் இன்னொரு நதியோட சோனான்ற நதியோடையும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக அதீவ அபூஷயத்து நன்றாக அலங்கரித்து கொண்டு விளங்குகிறது எப்படி இந்த மூணு தேஜஸும் என்னென்ன தேஜஸ் பெருமாளுடைய தேஜஸ் பார்க்கலனுடைய தேஜஸ் அண்ட் லக்ஷ்மியுடைய தேஜஸ் மூணும் சேர்ந்தா ஒன்னு வெளுப்பா இருக்கு ஒன்னு கருப்பா இருக்கு ஒன்னு திகப்பா இருக்கு இப்படியாக இது மூணும் சேர்ந்து ஒரு தனி ஒரு நதியை பூமி பரப்பில் உண்டாக்கி இருப்பது போல் தோன்றும் அது எப்படி இருக்குன்னா சரஸ்வதி நதி மாதிரி சரஸ்வதி நதியில அந்த யமுனையும் சேர்றது கங்கையும் சேர்றது அது சேர்ந்தா அதுக்கு ஒரு தனி கலர் வரும் அந்த மாதிரியாக இது சோபை தந்தது எது அப்படின்னா உன்னுடைய நீ எழுந்திருக்கும் போது அந்த இடத்துல அதுல பெருமாளுடைய கலரும் பார்க்கடலுடைய கலரும் சேர்ந்ததுனால அது வந்து ஒரு சரஸ்வதி நதி மாதிரி இருந்தது கங்கையும் சோனாவும் கலந்த ஒரு காலிந்தியும் கலந்த ஒரு நதி மாதிரியாக சோனா நதி போன்றதாக அது சரஸ்வதி நதி மூணு சேர்ந்ததுதான் மூணு சேர்ந்து சேரும் அது சரஸ்வதி நதியும் சேரும் அது எப்படியான ஒரு அழகை பெற்றிருக்குமோ சரஸ்வதி நதி அந்த மாதிரி ஒரு மூன்றும் சேர்ந்த அழகை பெற்றிருந்தது உன்னுடைய திருவுருவு அதற்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வேற வேற கலர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக நீ காணப்பட்டாயின்னு அர்த்தம் ஹே ரமே கலித கலச சாகரோர்மி கங்கம் கமபி ஏதோ அதாவது எதை வந்து விவரிக்கவே முடியாதோ அப்படிப்பட்ட முகுந்த மகஸ்கலிந்த மகஸ்கலிந்த ஜௌகம் முகுந்தனுடைய தேஜசாகர ஒரு காலிந்தி நதி யமுனை நதி கருப்பாக நீர் இருக்கிற நதி அதனுடைய சமூகம் அதோடு
கனக சுகத்து தங்க தங்க இது ரெண்டும் சேர்ந்து தங்கத்தோட நட்பு கொண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியா தவ ஆபா உன்னுடைய சோபையானது ஹே தாயாரே, அது உன்னுடைய சோபையினுடைய அந்த விஸ்தாரமானது சரஸ்வதி நதி மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்று தாத்யம். அதாவது வெறும் சாதாரண சரஸ்வதி நதியா இல்லை, அது இந்த ரெண்டு தோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் அழகு. அதனால அதை சேர்த்து மூணு நதியும் சேர்த்து அப்படியே தாயாராகவே வர்ணிக்கிறார். அப்படி அதீவ அபூஷயத்து சரஸ்வதி நதிக்கு எப்படியான மற்றதெல்லாம் ஆபூஷணம் ஆகிறதோ அதே மாதிரி அவனுக்கு ஆகும். இதே மாதிரி இங்க சரஸ்வதி நதி போல் நீயும் மிகவும் அழகாக ஆனாய் என்று அர்த்தம். இந்த தேஜஸ் நடுவில் மூணு தேஜஸ் நடு ரெண்டு தேஜஸ் நடுவில் தாயாருடைய தேஜஸ், அவள் எப்பவுமே சுவர்ண வர்ணையானப்பட்டனால சுவர்ண வர்ண அவளை வந்து சுவர்ணத்தினுடைய கலர் போன்ற கலர் அப்படின்னு சொல்றதுனால சகஜமா உபநிஷத்தும் சொல்றதுனால இங்க அம்மா வர்ணிச்சார். அடுத்த ஸ்லோகம் துனதி சிசிரம் சிரஸ்புரேஹே பஜதீன் துர்பவதீ தயார சாருத்ரம் ஹிருதயம் முரஹர்த்துர் அப்திஜேவாம் உச்சிதைவ ஸ்திதிருத்பவான் ரூபாம். ரொம்ப அழகான ஃபைனல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அப்திஜே அப்படின்ற பதம் பிரிக்கிறேன். துனதி சிசிரம் சிரஹா புராரேஹே பஜதி இந்துஹு பஜதி இந்துஹு பவதி தயார சாத்திரம் ஹிருதயம் முரஹர்த்துஹு அப்திஜே துவாம் உச்சிதா ஏவ ஸ்திதிஹி உத்பவானு ரூபா என்று பதச்சு. துனதி சிசிரம் ஏ அப்திஜே அப்படின்னு சம்போதனம். துனதி சிசிரம் சொர்க்க நதியான சொர்க்கலோகம், தியூ நதி அப்படின்னா சொர்க்கலோகத்து நதி, அதாவது கங்கை கங்கையால் சிசிடம் ஏற்கனவே சில்லுன்று புராரேகே சிரகம், அது சிவனுடைய தலையை போய் அந்த அது வந்து சந்தோஷமாக்கிறது. அப்திஜே துனதி சிசிரம் புராரேகே சிரஹா, துனதி சிசிரம் சொர்க்க நதியான கங்கை இருக்கே அதால் குளிர்ந்த சிவனுடைய தலையை இந்து சந்திரன் அடைகிறான். என்ன ஏற்கனவே சில்லுன்னு இருந்தாதான் அந்த இடத்துல இந்த சந்திரன் போய் உட்காரு, தனியா போய் சூடா இருக்க இடத்துல இல்லைன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப சில்லுன்னு இருக்கிற சிவனுடைய தலை, எதனால கங்கையினுடைய நீரால் குளிர்ந்து இருக்கிற சிவனுடைய புராரேகே சிரஹா இந்துஹு பஜதி சந்திரன் அடைகிறான். அதாவது சில்லுன்னு இருக்கிற இடத்த போய் பார்த்து உட்கார்ந்துருக்கிற சாமர்த்தியம் சந்திரன். ஏவம் பவதியும் பவதி தயாரசாத்திரம் முரஹர்த்து ஹிருதயம், நீ என்ன பண்றன்னா பவதி தயாரசாத்திரம் தயாரசத்தினால் மிகவும் ஏற்கனவே சில்லுன்னு இருக்கிற பெருமாளுடைய ஹிருதயத்தை நீ போய் விட்டாள் முரஹர்த்து ஹிருதயம் வாம் வாம்ன நீர்னா வாம் வா யுவாம் வாம் யுஷ்மான் வா எல்லாத்தையும் வாவான் உண்டு. அதே மாதிரி வாம் அப்படின்றது அதனுடைய அதுக்கப்புறம் சொல்றேன். முரஹர்த்து ஹிருதயம் முரஹர்த்துனுடைய ஹிருதயத்தை அலங்கரிக்கிறாய் நீ, ஏன் அப்படின்னா அது வந்து தயையினால சில்லுன்றிருக்கு. பெருமாள் எப்பவும் தயாசீலரான பின்னால அவருடைய மனசானது தாப்பம் இல்லாம சில்லுன்றிருக்கு, அதுல போய் நீ உட்காந்து. சோ வாம் நீங்க ரெண்டு பேரும் உத்தவான ரூபாஸ்தி உச்சிதாயே, உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த இடத்துல பிறந்த இடம் இது சமுத்திரத்திலேருந்து சில்லுன்னு பிறந்திருக்கா, அதனால சந்திரனும் சில்லுன்னு பிறந்திருக்கான், அதனால அவ ரெண்டு பேரும் சில்லுன்னு இருக்க இடத்துல தான் இருப்பா அப்படின்றதுனால ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா சிவனுடைய தலை ஏற்கனவே கங்கையினால சில்லுன்னு ஆயிருக்க இடத்த அவர் போய் அலங்கரிக்கிறார், இந்து சந்திரன் போய் அலங்கரிக்கிறார். அதே மாதிரியா நீ என்ன பண்றன்னா ஏற்கனவே தயையினால சில்லுன்னு இருக்க பெருமாளுடைய ஹிருதயத்தை நீ போய் அடைகிறார். அதனால ஏன்னா இதெல்லாம் உத்பவான ரூபாஸ்தி உச்சிதா, நீங்க பிறந்ததே அப்படி சில்லுன்ற இடத்துல பிறந்திருக்கீங்களோ அது வேற இடத்துல உங்களால இருக்கவும் முடியாது, அதனால சில்லுன்ற இடத்துலயே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களோ, அதனால இது ரொம்ப உச்சிதமான பொருத்தமான செலெக்ஷன் தான். இடம் செலெக்ஷன் பண்ணது ரெண்டு பேரும் பொருத்தமானது. சந்திரன் ஏற்கனவே சில்லுன்ற இடமான சிவனுடைய தலையில போய் உட்கார்ந்தான், ஏன்னா அது ஏன் சில்லுன் இருக்குன்னா அது கங்கையனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால. அதே மாதிரி நீர்ன பண்ணீர் லக்ஷ்மியா லக்ஷ்மி தேவியான நீர்ன பண்ணீர்னா பெருமாளுடைய ஹிருதயம் இருக்கு, அது தயாரத்திரமா இருக்கு, அது தயவினால ஏற்கனவே சில்லுன்னு இருக்கு, அந்த இடத்துல போய் நீரும் உட்காந்துட்டார்.
அதனால பிறப்புக்கு ஏத்த மாதிரிதான் அவளுடைய வளர்ப்பு இருக்கணும். பிறப்பு வந்து உயர்ந்த இடத்துல பிறந்துட்டு தாழ்ந்த இடத்துல வளர்ந்தாங்கன்னா இருக்குமோ இருக்காது. அதனால சில்லுன்னு ஏசி ரூம்ல பிறந்துட்டு அந்த குழந்தை எப்படி வெளியில வெக்கிட்டு இருக்கும். அதனால ஏசி ரூம்ல பிறந்தவா ரெண்டு பேரும் சில்லுன்ற இடத்துல பிறந்தவா சந்திரனும் தயாரும். அதனால அவளுடைய இடத்தையும் சில்லுனே தெரிஞ்சுக்காதா அப்படின்னு சொல்றதுதான் இப்ப பற்றி அழகான ஸ்லோகம். யுனதி சிசிரம் ஒரு தடவை வாசிக்கிறேன். யுனதி சிசிரம் சிரஹா புராரேஹே பஜதி இந்துர் பவதி தயார சார்த்ரம். அன்னை எப்படி சொல்லணும்னா, ஹே அப்திஜே, யுனதி சிசிரம் புராரேஹே சிரஹா இந்து பஜதி பவதி லக்ஷ்மி தாயாரே நீர் தயார்த்ரா தயார சார்த்ரம் முரஹர்த்து ஹதயம் வாம். நீங்க ரெண்டு பேருமே உத்தவான் ரூபாஸ்தி. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒண்ணு அதிர்ஷ்டம், என்ன எங்க பிறந்தீங்களோ எப்படி பிறந்தீங்களோ அதே மாதிரி வளர்க்கும் உங்களுக்கு அமைஞ்சது. உச்சிதா ஏவ அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். கமலே தோஷயிதும் துவாம் காந்த புஜாந்த நிஷாந்த முபயாந்தி பிராய சதுர்மிஹஸ்தைஹி பிரத்னம் ரத்னகணமம் புதிர் ஹரணம். கமலே தோஷயிதும் துவாம் கமலே சம்போதன் தோஷயிதும் துவாம் துவாம் தோஷயிதும் மாத்திக்கணும். தோஷயித்தும் துவாம் காந்தபுஜாந்த நிஷாந்தம் உபயாந்தீம் பிராயச்சது ஊர்மிஹஸ்தைஹி பிரத்னம் ரத்னகணம் அம்புதிஹி ஹரணம். சீதனம் கொடுக்கறது சீதனம் கொடுக்கறது இங்க இருந்தா ஆரம்பிச்சு ஸ்ரீதனம்ன்றத சீதனம் சீதனம் ஆச்சு. அது ஸ்ரீதனம் அது தாயார கொடுக்கும் தாயார அதாவது லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி கொடுக்கச்ச சமுத்திரராஜன் என்ன கூட கொடுத்தானோ அதெல்லாம் சீர் கூட கூடையா கொடுத்தோம். அதெல்லாம் சீர்னு அர்த்தம். எப்படி கொடுத்தாங்க, கமலே ஹே கமலே காந்த புஜாந்தர நிஷாந்தம் தன்னுடைய மிக பிளவுடாக இருக்கிற காந்தன் காந்த சப்தத்துக்கு காந்தேன்னு தாஸ் யார ரொம்ப ஆசைப்படாளோ அவ காந்தன் அர்த்தம். காந்த புஜாந்தர புஜாந்தர ரெண்டு தோள்களுடைய நடுவாக நடுவு என்கிற புஜாந்தர நிஷாந்தம் தங்குமிடம் அதை உபயாந்தீம் சென்று செல்கின்ற அதன் அதனை நோக்கி செல்கின்ற துவாம் உன்னை தோஷயித்தும் அதாவது ஒரு கரெக்டான இடத்தை பார்த்து செலக்ட் பண்ணிட்டா லக்ஷ்மி தான் எங்க போயிருக்கணும்னுட்டு அதுக்கேத்த மாதிரி சமுத்திரராஜன் சீர் செனத்தி பண்ண வேண்டியது அதுதான் இப்ப பண்ண வேண்டிய கால். அப்படிப்பட்ட உன்னை தோஷயித்தும் அதாவது காந்த புஜாந்தர நிஷாந்தம் காந்தனுடைய புஜாந்தரம் என்கிற ஒரு நிஷாந்தம் பவனத்தை அடைகின்ற உபயாந்தியும் அற்பம் இப்பவும் மார்க்கு நடுவுலயே இருக்கா பாருங்க. அதனால உபயாந்தியும் யா தாத்து இனு தாத்து யாந்தி யாந்தியோ யாந்தியான்னு வரும். காந்த புஜாந்தரம் நிஷாந்தம் நிஷாயாக அந்த நிஷா அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. இல்லைனாக்கா நிஷாந்தம்னாக்க எங்க போய் நம்ம எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறோமோ அது நிஷாந்தம். அந்த பவனத்திற்கு உபயாந்தியும் போகின்ற துவாம் உன்னை தோஷைத்தும் மகிழ்விப்பதற்காக பொண்ணு என்ன கேட்டாலும் அது கொடுக்கணும் அதுதான் அப்பாக்களுடைய ஆசை. தோஷைத்தும் அம்புதிகி சமுத்திரராஜன் என்ன பண்ணான் பிரத்னம் ரத்னகணம் தன்கிட்ட இருக்கிற உயர்ந்த உயர்ந்த ரத்ன குவியல்களால் ஊர்மியஸ்தைகி தன்னுடைய அலையாகிற கைகளால் ஹரணம் பிராயச்சதிவ சீதனமாக கொடுத்தான். ஹரணம்னா சீதனம்னு அர்த்தம். ஹிரியத்தை இத்தி ஹரணம் எடுத்துன்னு போறா அதனால அதுக்கு ஹரணம்னே பேர். ஹிரியத்தே இத்தி ஹரணம் எடுத்துட்டு போறாத இந்த ஆட்லேருந்து அதுதான் சீர்னு சொல்றோம். சாதாரண லௌகிக வயசுல அவ எடுத்துன்னு போறதுக்காக கொடுத்துருக்கு அவ எடுத்துன்னு போறதுக்காக கொடுத்துருக்குன்னு பாருங்க அதுதான் அந்த ஸ்ரீதனம். ஊர்மிகஸ்தைகி ஹரணம் பிராயச்சது ஹரணம் ஸ்ரீதனத்தை பிராயச்சது கொடுத்தான் தன்னுடைய வலை தன்னுடைய அலையாகிற கைகளினால் அள்ளி அள்ளி கொடுத்தான் ஸ்ரீதனத்தை. தாயார் எங்க ஆசைப்பட்டு போறாளோ அந்த இடத்துக்கு நான் ஸ்ரீதனத்தை பண்ணணுமே தவிர நானா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது என்னால அப்படின்னு சமுத்திரராஜனே ஃபீல் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. அதனால காந்த ஹே கமலே காஞ்ச காந்த புஜாந்தர நிஷாந்தம் உபயாந்தீம் துவாம் தோஷைக்கும் பெருமாளுடைய புஜாந்தரம் ரெண்டு புஜத்துக்கு நடுவு என்கிற ஒரு நிஷாந்தம் வாசஸ்தானத்தை உபயாந்தீம் அடைகின்ற துவாம் உன்னை தோஷைக்கும் சந்தோஷப்படுத்துவதற்காக அம்புதிகி சமுத்திரராஜன் பிரத்னம் மிகவும் பழமை வாய்ந்த ரத்னகணம் ரத்னங்களுடைய குவியலை ஊர்மிகஸ்தைகி தன்னுடைய கை என்கிற ஒரு அலைகளினால் ஹரணம் பிராயச்சது கொண்டு வந்து சீதனமாக கொடுத்தான் போலும் என்று அர்த்தம். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கமலே
உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் சமுத்திரராஜன் மிகவும் பழமையான இந்த ரத்ன குவியலை அலைகளாகிற கைகளால் கொண்டு வந்து சீதனமாக கொடுத்தான் சமுத்திரராஜன். அலைகளே கையாயிடுச்சுப்போம், அதால கொண்டு வந்து சேர்க்கிறான்னு அர்த்தம். உயர்ந்த புஷ்பங்கள் அப்புறம் அது அவ்வளவு பெரிய உயர்ந்த புஷ்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுனால அது என்னன்னா அப்பதான் அவன் சந்தோஷப்படுறான். உயர்ந்த வஸ்துக்களை ரத்னமா கொண்டு வந்து சேர்க்கறதுனால்தான் சமுத்திரராஜன் சந்தோஷப்படுறான். இல்ல கல்யாணம்ன்றதுனாலே சந்தோஷப்படுறான், அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வேற யாரும் கொடுக்க போறான், அதனால கையால கொண்டு வந்து சேர்க்கிறான். கமலே காந்த புஜாந்த புஜாந்தர நிஷாந்தம் உபயாந்தீம் துவாம் தோஷயிதும் அம்புதிகி பிரத்னம் உயர்ந்த பழமையான பழமையானதுனாலேயே உயர்ந்தன்னு ரத்னகணம் ரத்ன குவியல்களை ஊர்மிஹஸ்தைகி தன்னுடைய அலைகளாகிற கைகளால் ஹரணம் சீதனமாக பிராயச்சதிவ கொண்டு சேர்த்தான் போலும் என்று இவன்றது பிராயச்சதன்ற ஒரு கிரியாபதத்தோட சேர்ந்திருக்கிறதுனால இவ சப்தம் உத்ரேக்ஷா சூச்சகம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி ஸ்லோகம் இது, அதனால இன்னொரு தடவை சேவிச்சுட்டு முடிச்சுடும். கமலே தோஷயிதும் துவாம் காந்த புஜாந்தர நிஷாந்தம் உபயாந்தீம் பிராயச்ச தூர்மியஸ்தைஹி பிரத்னம் ரத்னகணம் அம்புதிர் ஹரணம். அதாவது பிரத்னம் புராதனம் அநாதிகால சஞ்சிதம்ன்றதாக அர்த்தம். புராண பிரதன பிரத்ன சனாதன சிதந்தனான் அமரம். புராணம் பிரத்னம் அப்புறம் பிரத்ன சனாதனம் பிரத்ன சனாதனம் சிரந்தனம்ன்றதாக இதெல்லாம் சமானார்த்தகமாக பிரயுக்தமாக அப்படிப்பட்ட பெருமாளுக்கு அப்படிப்பட்ட தாயார அவன் இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தினான். கமலே தோஷயிதும் துவாம் காந்த புஜாந்தர நிஷாந்தம் உபயாந்தீம் பிராயச்ச தூர்மிஹஸ்தைஹி பிரத்னம் ரத்னகணம் அம்புதிர் ஹரணம். கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண ஸ்மிருதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரே கவிதார்க்கிகத்து வேதாந்தாச்சாரியுமே சன்னிதத்தாம் சுதார். அடுத்த ஸ்லோகத்தை வாசிட்டு வைக்கலாம். ஸ்ரயே சேஷாச்சலமணே சார்ங்கினோ ஹயங்கமாம் அனுகம்பாமிவாகம் பாம் பாம் அம்புஜவாசினீம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண ஸ்மிருதி வெங்கடேசாய வேதாந்த குருவே.